பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். ஹாய் வணக்கம் நேயர்களே, நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அற்புதமான நிகழ்ச்சி நம்மளுடைய பெப்பர் ஸ்டுடியோல பாத்துறீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மென்ட் வீக். ஆமா, இந்த பேஸ்மெண்ட் வீக் நம்ம மட்டும் எல்லாரும் லைட்டா இடுப்ப சேக் பண்ணோம் சார். ஓகே, துதிய இன்னும் ஒருமுறை பாடு. இந்த பேஸ்மெண்ட் வீக் நம்ம மட்டும் எல்லாரும் லைட்டா இடுப்ப சேக் பண்ணோம் சார். ஓகே, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக். ஏன்னா அங்க பாத்துட்டு மாப்பிள என்னால நிக்க முடியல, அதனால என்ன பண்றீங்க? செல்வி, 23 ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. விதிமுறை என்னன்னா இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில பதில் சொன்னா மட்டும்தான் அவுட் ஆகுங்க, மத்தபடி தமிழ்ல ஒரு நிமிஷம் பேசினா பரிசு. ஓகேவா? இங்க வருமா அஜித் குமார் இருந்தா வருமா? பின்னாடி போங்களா, பயப்படலாம். அஜித் தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில சொன்னா அவுட் ஆயிருங்க. உங்களோட டைம் தொடங்க போகிறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் அஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் சார் நன்றாக போய் கொண்டிருக்கேன். ஓகே, இப்போ காலேஜில் வந்து நீங்கள் படிக்கிறது 2nd ஆண்டா 3rd ஆண்டா? 3rd ஆண்டா. என்கிட்டயே பருப்பு வியாபாரமா? ஓகே, கம் டு த பாயிண்ட். இது வரைக்கும் படித்ததெல்லாம் ஏதாவது அரியஸ் மாதிரி வச்சுங்களா இல்லை எல்லாத்துலேயுமே தெரிச்சு தானா? எல்லாத்துலேயும் தெரிச்சு. அப்படியா? வெரி குட், வெரி குட். வேறு காலத்தில் என்ன வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க? வக்கீல். வக்கீல் அப்படின்னு ஒரே வார்த்தை சொன்னதுனால அவுட் ஆகிட்டீங்க. சரியா? ஒரே ஒன் வேர்டுன்றதுனால அவுட். ஓகே ஓகே சார், உங்க பேர் என்ன சார்? விஜயேந்திரன். விஜயேந்திரன். விஜயேந்திரன் சார், தமிழ்ல பேசணும், ஒன் வேர்ட் வார்த்தையா இருக்க கூடாது. ஓகேங்களா? உள்ளே உங்களது ஆங்கில பூர்வீகமே இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக தமிழில் தான் இருக்க வேண்டும். டைம் தொடங்க போறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் விஜயேந்திரன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நன்றாக இருக்கிறேன். மேடம் பயங்கரமா சிரிக்கிறாங்க, ஏன் சொல்லுங்க? நீங்க அவுட் ஆயிட்டீங்கன்னு? இல்ல இல்ல, நான் அவுட் ஆகல. நிச்சயமாக நன்றாக போய்கொண்டு இருக்கிறது தற்காலம். சரி, இப்ப ஃபுல்லாவே நீங்க வந்து சவுதியில அங்க செட்டில் ஆயிட்டீங்களா எப்படி சார்? இல்ல சார், இங்க இப்ப கொஞ்ச நாள் இதுல வந்திருக்கேன். என்ன காதல் திருமணமா இல்லனா பெற்றோர்கள் பார்த்து திருமணம்? இல்ல, பெற்றோர்கள் பார்த்து திருமணம். திருமணம் தான். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3 குழந்தைகள். என்ன படிக்கிறாங்க? 10th வகுப்பு, மூத்தவன் 10th வகுப்பு, 2nd பையன் 8th வகுப்பு, 3rd பையன் 1nd வகுப்பு. ஆனா இத இப்ப பக்காவா பேசுறீங்க, அப்ப ஃபர்ஸ்ட்னு மட்டும் சொல்லிட்டீங்களே. இப்படித்தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன், நான் மட்டும் இல்ல வேர்ல்ட் கப் தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். என்ன, இங்க ஒருத்தர் யாரோ துடிச்சிருக்காரு? என்ன சார்? வணக்கம் சார். உங்க பேர் என்ன? நான் நல்ல மருது பாண்டியன் சார். நல்ல மருது பாண்டி? ஆ, பாண்டியன். ஓகே, நல்ல மருது பாண்டியன். தம்பிக்கு எந்த ஊரு? ராமநாதபுரம் மாவட்டம், கமுதி. முகத்தை பார்த்தா மதுரை பக்கம் மாதிரி தெரியுது. தமிழ்ல பேசணும், ஒரே வார்த்தையில பதில் இருக்க கூடாது, அப்படி இருந்தா அவுட் ஆயிருக்கு. நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன். உங்களை டைம் தொடங்கலாம். வணக்கம் வணக்கம், நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருந்து வருகிறேன். எப்படி போயிட்டு இருக்கு வேலையெல்லாம்? நன்றாக போய் கொண்டு இருக்கிறது. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th வகுப்பு படித்திருந்திருக்கிறேன். எந்த வருஷம் படிச்சீங்க? 10th. 5 வருடம் ஆகிறது. ஓகே, என்ன பாஸ் ஆ? 10th. நான் தேர்ச்சி பெற்றுள்ளேன். எவ்வளோ டோட்டல் மார்க் அது 10th? நான் 328 மார்க் பெற்றுள்ளேன்.
மதிப்பெண்கள் விட்டுல தலைவா கைய கொடுங்க. நல்லா பேசுனீங்க. என்ன ரொம்ப போலாதீங்க பாஸ். சரி புகழ் இல்ல. ஆனா மார்க் நான் ஆங்கிலத்துல வந்து சரியா நீங்க பேசுறீங்களா? உங்க பேர் என்ன? என் பேர் ஆதிமூலம். ஆதிமூலம் ஐயா. ஆதி ஆதிமூலம். ஆதிமூலம் சூப்பருங்க ஐயா. உங்களை டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்ல கூட்டி நன்றாக இருக்கின்றேன். ஓகே, எங்க ஒர்க் பண்றீங்க சார் நீங்க? நான் காவல்துறையில் பணியாற்றுகின்றேன். பார்த்தாலே தெரியுது, அதுக்காக தான் கேட்கணும் நினைச்சே இருந்தாலும் பரவாயில்ல. என்ன வரீங்க காவல்துறையில? காவல்துறையில் தலைமை காவலராக இருக்கின்றேன். அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? என்ன ஊர்ல சார்? முதலூர், ராமநாதபுரம் மாவட்டம் முதலூத்தூரில். ஓகே, இப்போ இந்த துறை உண்மையிலேயே கஷ்டமான துறை தான். லீவு கிடைக்கிறதோ இல்லைன்னா நல்ல நல்லதுமா வேலை செய்யணும். எப்படி இருக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? எல்லோரும் நன்றாக தூங்க வேண்டும் என்றால் நாங்கள் விடிய விடிய முழிக்க வேண்டும். நான் நன்றாக கடமை செய்து கொண்டு இருக்கின்றோம். ஓ சூப்பர் சூப்பர், பெரிய விஷயம். ஓகே, எத்தனை ஆண்டுகள் இந்த துறையில் இருக்கீங்க நீங்கள்? நான் 21 ஆண்டுகளாக துறையில் பணிபுரிந்து வருகிறேன். ஓகே, இப்போ இதில் இந்த துறையில் இருக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆத்ம திருப்தியாக இருக்கா? எப்படி? நன்றாக திருப்தியாக இருக்கிறது. ரொம்ப டெக்னிக்கலாக எய்ம் பண்ணுறானே. ஆ, எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? 3 குழந்தைகள் உள்ளன. என்ன படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க? 3 வரும் படித்து முடித்து விட்டார். சரிங்க. ஒருவர் கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணுகிறார். ஒருவர் அரசியலில் பேச்சாளராக இருக்கின்றார். ஒரு மகள் ஆசிரியராக படிக்கிறார். என்ன சொல்றாரு மருது? என்ன இல்ல சொல்லுங்க, ஏதோ சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. இல்லனே நன்றா அவுட் அவுட் ஆயிடுச்சு. இல்ல 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 சொல்லல அண்ணே, கொஞ்சம் சும்மா இருனே, பாயை முடிக்கிட்டு வேடிக்கை மட்டும் பாருங்க. அவன் ஒர்க்குன்னு சொன்னார்ல, நீங்க அதுதானே சொன்னீங்க. நல்ல மனுஷன், பெரிய மகன் ஒர்க் செய்து கொண்டிருக்கிறான். ஒர்க் வந்து பெரிய மகன் நம்ம கல்லூரியில் பேராசிரியர் படிக்கிறான். பேராசிரியராக ஒர்க் செய்து கொண்டிருக்கிறான். ஒர்க்ன்ட்டீங்க, ஆனா இல்ல 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 ஒர்க்னு சொல்லிட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நெருங்கி வந்துட்டீங்க நீங்க, அதனால உங்களுக்கு கண்டிப்பா பரிசு. ஏன்னா இங்க யாரும் சரியா முழுமையா பேசுறதுனால நன்றி ஐயா. நீங்க உங்களுக்கு வந்து பரிசு. ஓகே ரைட். உண்மையிலேயே நீங்க கிரேட் சார், அசத்திட்டீங்க. ஓகே, இங்கே எல்லாருமே நல்லா பேசுனாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தை இல்லை ஆங்கில வார்த்தை அப்படி சொல்லி அவுட் ஆகிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய ஆதி மூலம் சார் வந்து நல்லா பேசுனார். காவல்துறையில் இருந்தார், தலைமை காவல் ஆய்வாளரா. என்னடையா பாருங்க. உங்களெல்லாம் பார்த்தா யமலோகத்துல கொம்பு வச்சு நிக்கிறவங்க மாதிரியா இருக்குது. உங்க பேர் என்ன, என்ன ஊர், என்ன பண்றீங்க? சுரேஷ்குமார், தூத்துக்குடி. ஓகே, நீங்க? பாலமுருகன், தூத்துக்குடி. ஓகே. ஜெகன் தீர்த்தனி. நவீன் தீர்த்தனி. விக்னேஷ் திருவாங்காடு. திருநெல்வேலி. திருவாங்காடு. திருவாலங்காடு. ஓகே, இப்போ தமிழ்ல பேசணும். 1 நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. ஒரே வார்த்தையில பதில் சொன்னா மட்டும் அவுட் ஆவீங்க. ஓகே, ஒன் வேர்ட் ஆன்சரா மட்டும் இருக்கக்கூடாது. மற்றபடி தமிழ்ல நீங்க பேசலாம். மைக் பிடிச்சிங்க, நீங்க பிடிங்க, நான் சொல்றேன். மைக் நல்லா பக்கத்தில் பிடிச்சிங்க, நல்லா நேராக பாருங்க, ஸ்டெடியாக இருந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமா இருங்க, பயப்படாம இருங்க சார். மேலே கை வைக்காதீங்க சார், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்கள் தனி ஆள் கிடையாது. பதட்டப்படாம இருங்க, உதறாம இருங்க. ஓகே, இவ்வளவும் சொல்லியாச்சுப்பா. இன்னும் ரூல்ஸ் மட்டும்தான் இன்னொரு டைம் ரிமைண்ட் பண்ண போறேன். தமிழ்ல பேச நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஒன் வேர்ட் ஆன்சரா மட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, உங்க பேர் என்ன? சுரேஷ்குமார். சுரேஷ்குமார், உங்களோட டைம் தொடங்கலாமா? 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் சுரேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய வேலைகளா படிப்புகளா? வேலை எப்படி போயிட்டு இருக்கு? அரசாங்க வேலை. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அரசாங்க வேலை? ஆமா, கால்நடை பராமரிப்பு துறை. ஓ, கால்நடை. சரி ரைட். ஓகே, என்னவா இருக்கீங்க நீங்க? இளநிலை உதவியாளராக இருக்கிறேன். இளநிலை உதவியாளர், கால்நடை பராமரிப்பு துறையில். ஆமா, சுதாரிச்சானே. ஆமான்னு ஒரே வார்த்தை பதில் சொல்லி ஏற்கனவே ஒரு டைம் ஆமா நீங்க. சரி பரவாயில்ல, அதுக்குள்ள 2வது பதில விட்டுட்டேன். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குனு ஆமான்னு ஒரே பதில். இல்ல இல்ல கரெக்டா சொல்லுங்க, நான் போய் சொன்னா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ஏயா, ஏ வாய கிளறீங்க, நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. கொஞ்சம் தலைவா, நீங்க என்ன? உங்களோட மைக் பக்கத்துல வச்சுங்க. அவுட் ஆகுற தலைவா, இப்படி சொல்றவங்க தாங்க எத்தனை பேர் வின் பண்ணிருக்காங்க எங்களுக்கு தெரியும். எங்களை ஏமாத்துற வேலை. ஓகே, உங்களை டைம் தொடங்க தொடங்கியாச்சு. 3-2-1 வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே,
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேலை பார்த்துக்கேன். நீங்க அரசு தனியார் தொழிற்சாலையில வேலை பார்க்கேன். தனியார் தொழிற்சாலை? என்ன படிச்சிருக்கீங்க இப்போ? நான் வந்து தொழிற்பயிற்சி படிச்சிருக்கேன். ஓ, எந்த வருஷம் முடிச்சீங்க? 2011. 2011 முடிச்சு இப்போ பிரைவேட்டா தான் ஒர்க் பண்றீங்க. உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கு. சரி, என்ன மாதிரி வேலை கிடைக்கும் உங்களுக்கு? அது என்ன யோசனை? பிள்ளை கேக்குறால நடந்த சொல்லுங்க. சொல்லுங்க. இல்லையா, அடுத்து வாய்ப்பு இல்லையா? இல்ல, அந்த மாதிரி வாய்ப்பே இல்லையா? சரி, ரைட்டு. கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜா? நெருங்கி வந்திருக்கீங்க. தம்பி, தம்பி உங்க பேர் என்ன? ஜெகன். ஜெகன், என்ன பண்றீங்க ஜெகன்? நீங்க பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர். சூப்பர். பிஏ தமிழ் ஃபர்ஸ்ட் இயர். நிகழ்ச்சிக்கு போலாமா? அப்போ தமிழ்ல பேசணும். இல்ல இல்ல, இன்னும் போல, ஆட்டத்துக்குள்ள போல. ஆட்டத்து அவருக்கு எவ்வளவு சந்தோஷமே. மானம் போயிடுச்சு. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் ஜெகன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, எப்படி போயிட்டு இருக்கு படிப்புலாம்? ரொம்ப நல்லா போயிருக்கு. ஓகே, இப்போ முதலாம் ஆண்டு. எந்த காலேஜ்? 12th முடிச்சீங்க? எந்த ஸ்கூல்ல முடிச்சீங்க? எஸ்எஸ் சார்லஸ் ஸ்கூல். எஸ்எஸ் சார்லஸ் ஸ்கூல். Charles school. Sorry sir, listen to me. How can you answer? Charles school. School. அப்படிங்கிறது ஆங்கிலம். ஸ்கூல் என்பது ஆங்கிலம். ஆமாம், அவர்கிட்ட கொடுத்துருங்க. உங்கள் பேர் என்ன? நவீன். நவீன், நவீன் தமிழில் பேசணும், ஒன் வேர்டாக இருக்கக்கூடாது. 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கின்றேன் ஐயா. ஓகே, எப்படி போயிட்டுருக்கு படிப்புலாம்? நன்றாக போய்கிட்டே இருக்கின்றது. போய்கிட்டு இருக்கு. ரைட், ஓகே. இப்போ என்ன ஸ்கூலில் படிக்கிறீங்க நீங்கள்? கல்லூரியில் படிக்கின்றேன். ஓ, நீங்களும் காலேஜுக்கு வந்துட்டீங்க. 12th என்ன குரூப் எடுத்தீங்க நீங்க? கணக்கு பதிவியல். கணக்கு பதிவியலா? 12th-லயா? எவ்வளோ டோட்டல் மார்க் வந்தது? எவ்வளோ பர்சன்டேஜ் வந்தது? 600 மதிப்பெண் பெற்றுள்ளேன். 600 மதிப்பெண். 600 மதிப்பெண்ணே பாஸா 12th-ல? ஆமாம், பாஸ். ம், 600 மதிப்பெண்ணே ஓகே தான்ல? அதனால் இப்போ இதில் என்ன குரூப் எடுத்துறீங்க இப்போ காலேஜில்? அதுலேயும் கணக்கு பதிவியல் எடுத்துக்கொண்டேன். எங்கிட்டே பருப்பு யாவரமா? ஓகே, கம் டு த பாயிண்ட். இது எது இது மாதிரி வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நீங்கள் கணக்கு பதிவில் எடுத்ததுனால வங்கியில் பணியாற்றுக்கு வாய்ப்பு உள்ளது. ஓ, இப்போ எழுதும் போதே இப்போ ப்ளஸ் முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி வங்கி இதுக்கெல்லாம் போகிறாங்களா? அது மாதிரி போக முடியுமா உங்களுக்கு? அதெல்லாம் அது எனக்கு தெரியவில்லை. தெரியலையே. அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு? அப்பா இல்லை, இறந்துட்டார். ஓ, சாரி சாரி சாரி. கூட போகிறவங்க மொத்தம் எத்தனை பேர்? 2 பேர். 2 பேர். அவங்க என்ன படிக்கிறாங்களா, ஒர்க் பண்ணுறாங்களா? வேலை செய்கிறாரு. எங்கே? நிறுவனத்தில். நிறுவனத்தில் அப்படின்னு ஒரே வார்த்தை. எவ்வளவோ கெட்டிக்காரத்தனமா இருந்து இந்த வகையில் நான் ஏமாந்துட்டேன். நல்லா யோசிச்சு பேசினால. ஸோ எவ்வளோ நேரம் வந்திருக்காப்ல? வன் டாப்ல. 1 நிமிஷம் வன் டாப்ல. ஒரு நிமிஷம் வின் பண்ணிட்டாங்களா? போச்சா? போச்சா? பாவிகளா. சரி, பரவாயில்ல, அவர்கிட்ட கொடுங்க. உங்க பேர் என்ன தலையா? விக்னேஷ். விக்னேஷ், விக்னேஷ் உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் விக்னேஷ், எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட வேலை படிப்பு? உங்களுக்கு நீங்க மேரேஜ் பண்ணணும் நினைச்சா எப்படி ஃபீல் பண்ணுங்க? அரேஞ்ச் மேரேஜா இல்ல லவ் மேரேஜா இருக்கணுமா? காதல் திருமணம். காதல் வீட்டுல ஒத்துப்பாங்களா? அது மாதிரி அதெல்லாம் ஒத்துப்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சா செய்யணும், இல்லைன்னா மூஞ்சி கீறி ரத்தம் வந்துடும். ஒத்துப்பாங்க. அது அது மாதிரி ஆல்ரெடி வீட்டுல நடந்திருக்கா அண்ணனோ? அது மாதிரி இல்ல. இது அதெல்லாம் எதுவும் இதான். நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஒரு மறுமலர்ச்சி செய்யணும். இல்ல, எனக்கு முன்னாடி அண்ணன் இருக்கான். ஓ, சரி சரி. ஆனால் அவர் மேரேஜ் ஆகிட்டா? ஆ, இல்லைண்ணா, இன்னும் ஆகலை. அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரா? இல்லை, வீட்டில் தான் இருக்காரு. அவர் தான் ஒர்க் போகிறார். ஒர்க் வரலையா? சிச்சோ. சரி சரி, நடந்து நடந்து போச்சு. டேக் இட் ஈஸி. ஆல் ரைட், எல்லாமே நல்லா சூப்பராக பேசினாங்க. நம்ம உங்கள் பேர் என்ன? பாலமுருகன். பாலமுருகன், பாலமுருகன் ரொம்ப அழகாக பேசினார். கிட்டத்தட்ட 50 வினாடிக்கு மேலே வந்தார். உங்கள் பேர் என்ன? நவீன். நவீன், இப்போ யார் முழுமையாக பேசுது? அவர் தான் நவீன் தான் முழுமையாக பேசினாப்பில்ல. ஆனால் பாலமுருகன் 50 வினாடிக்கிட்டே வந்தார். இருந்தாலும் பரவாயில்ல. பாலமுருகன் இந்தாங்க. பாலமுருகன் பலமா, அவர் கைத்தட்டு தட்டுங்க. இப்போ பாலமுருகன் வந்து அவரு கொடுப்பாரு. எங்க வாங்கிட்டு போறாங்க தெரியாது. ஓகே, இந்த இடத்துல ஒரு கைத்தட்ட போடுங்க. இது பில்டிங்ஸ் தாங்க, பேஸ்மெண்ட். ஓகே, நேரத்தில் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் இந்த அருமை மாநில நிகழ்ச்சி நம்மளோட பெப்பர்ஸ்ல பாக்குறீங்க. இது பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட். ஓகே, உங்க பேர் என்ன? என்ன ஊர் சொல்லுங்க? என் பேர் ராகவன், கொரட்டூர்ல இருந்து வர சென்னை. என் பேர் தீனா, அரக்கோணத்துல வரேன். என் பேர் விஸ்வா, சித்தூர்ல இருந்து வரேன். என் பேர் ஜீவா, ஈரோட்டுல இருந்து வரோம்.
பாப்பா ஊத கூடாது. தர்ஷனா. தர்ஷனா பேர் சொல்லு. சொல்லிருங்க. தர்ஷனா சொல்லிருங்க. தர்ஷனா. சரி ஓகே. உங்க பேர் என்ன? என் பேர் மேகலா. நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். ஓகே. சுதா ஊத கூடாதுப்பா சத்தம் வரும். கேமரால சத்தம் வந்தா அந்த அங்கிள் திட்டுவார். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து தமிழ்ல பேசணும். ஒரு நிமிஷம் தமிழ்ல பேசினா உங்களுக்கு பரிசு இருக்கு. நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா பேசணும். அதே தமிழ் தமிழ்ல பேசணும். நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொன்னா போதும். ஓகேவா? ஓகே. ஒன் வேர்ட் ஆன்சரா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு வார்த்தையில மட்டும் பதில் இருக்கக்கூடாது. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? பேர் என்ன? இன்னும் ஆரம்பிக்கல. மேகலா. மேகலாக்கா உங்களோட டைம் தொடங்கிக்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் கா, எப்படி இருக்கீங்க? ஓகே. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. ஓகே. 2 வருஷம் ஆகுது. காதல் திருமணமா இல்ல அரேஞ்ச் பண்ணுங்க? என்ன உன் பேச்சுல ஏதோ ஒரு சூச்சுமன் தெரியுது. இல்ல கடப்பல திருமணம் இல்ல, வீட்டுல சம்மந்தம் பேசி கல்யாணம் பண்ணுங்க. ஓகே. இப்ப திருமணம் ஆகி நீங்க எங்க போனீங்க? ஃபர்ஸ்ட் என்ன ஊருக்கு போனீங்க? என்னைய அசிங்க பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய நேரம் தொடங்க போறது 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? ஓகே. எப்படி என்ன ஒர்க் பண்ணீங்க சொன்னீங்க? நான் வந்து சுண்ணாம்படிக்கு போயிட்டு இருக்கிறேங்க. ஓ, எங்க ஊர்லயே இருக்கீங்களா? எங்க ஊர்லயே இருக்கிறேன். தம்பி நல்லா பேசுது. சரி, எப்படி போயிட்டு வருமானம்லாம் எப்படி வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு? வருமானம் எல்லாம் திருப்தியரமா வந்துகிட்டு இருக்குது. ஓகே. நீங்க கவர்மெண்ட் வேலை மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணல சார் நீங்க? அரசு வேலைக்கு எல்லாம் முயற்சி. எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்க? நான் 12 வரைக்கும் படிச்சிருக்கேன். மேற்கொண்டு படிக்கலீங்களா? மேற்கொண்டு படிக்கலீங்க. சரி, 12th நீங்க என்ன குரூப் எடுத்தீங்க சார்? நான் சமூக அறிவியல் எடுத்து படிச்சேன். சமூக அறிவியல்? ஆமாங்க. ஆமாங்க. ஐயோ, நல்லா பேசுனீங்க சார். பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். என்ன சார், பேச மாட்டோம் பேச மாட்டோம் நல்லா பேசினாருங்க அவரு. இல்ல இன்னும் ஒரு ஒரு 20 வினாடி வந்ததுனால உங்களுக்கு வந்து 30 வினாடி கிட்ட வந்திருந்தா வின் பண்ணிடலாம். சரி பரவாயில்ல, பாத்துலாம். தம்பி வாங்க, மைக் பிடிச்சிங்க. தம்பி இந்தாங்க. உங்க பேர் என்ன? இல்ல இல்ல, அந்த தம்பி கொடுத்தேன் உங்களுக்கு. ஒன்னும் அவருக்கு கொடுத்துல. உங்க பேர் என்ன? தீனா. தீனா, உங்களோட டைம் தொடங்கலாம். 3-2-1 தொடங்கியாச்சு. வணக்கம் தீனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போயிட்டு படிப்பலாம்? நல்லா போயிட்டு இருக்கு. என்ன காலேஜ்? இந்து காலேஜ். கோவிந்தா கோவிந்தா. வணக்கம்னு ஒரே வார்த்தை சொல்லி அவுட் ஆயிட்டீங்க. சொன்ன விதிமுறை சொன்னதுக்கு அப்புறம் நீ கம்மனு ஒத்துக்கணும் அப்படின்ற. வாங்க தம்பி அப்படின்ற. தம்பி உங்க பேர் என்ன? விஸ்வா. விஸ்வா, ஒரே ஒன் வார்த்தை, ஒரு வார்த்தை பதில் சொல்லக்கூடாது. சொன்ன தெரியல, இன்னும் ஸ்டார்ட் ஆகல. தெரியல பாரு, தெரியும். அப்படியா? என்னாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா. துப்ப 3-2-1. வணக்கம். வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன் ஐயா. என்ன படிக்கிறீங்க? நல்லா படிக்கிறேன். அந்த ஒரு நிமிஷம் வரேன். என்ன பேரு? விஸ்வா ஐயா. விஸ்வா, என்ன காலேஜ்? இந்து கல்லூரி ஐயா. வருங்காலத்துல என்ன ஆக போறீங்க? வருங்காலத்துல மேற்படிப்பு படிக்க போறீங்க. என்ன படிப்பு? மேலாண்டு. அடுத்த முறை பக்காவா பேசிருங்க. ஓகே, இது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட். ஆல்ரைட் நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து ரசித்த இந்த அற்புதமான நிகழ்ச்சி பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக் ரொம்ப சூப்பராக போச்சு. அது காரணம் வந்து நீங்க வந்து நல்லா பேசி நிறைய பேர் வந்து பரிசு வாங்கினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் இன்னொரு வருத்தம் என்னன்னா, பேசுறவங்க எல்லாருமே பரிசு வாங்கணுன்றதான் எங்களோட எண்ணம். ஆனா டக்கு டக்குன்னு அவுட் ஆயிட்டு என்ன யாரும் திட்டக்கூடாது. ஓகே, வாங்க அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் முல்லை தனசேகர். நன்றி, வணக்கம்.